हेलो फ्रेंड्स वेलकम टू वायलैंड चैनल वायलैंड चैनल व्यूवर्स एल्लारुक्कुम वणक्कम इन्नैक्कु नम्म वायलैंड चैनल एन्ना वीडियो पार्क्क पोरोम्ना महाकंद षष्टि व्रतम वंदु पाथींगना नवंबर मादम वंदु तोडंग पोगुदु अदावदु 6 नाल इरुक्कक्कूडिय व्रतम इंद व्रतत्तै पत्तिन मुझु तकवल इनकी नम्बर चेनल पाकपर वा वीडियो कोल वीडियो को नम्बर वयलना चेनल के लिए मुद्द मुदीन नम्बर चेनल सब्सक्राइब पाकि पकड़ बेल क्लिक आल सेट पड़ेंगे अब वीडियो उड़े नोटिफिकेशन वो कंद षष्टि व्रत पी कमेंजा पाती दंपतर कंद षष्टि व्रत मुरग मुर मनदार वेवर वह निश्चय वो मुगर वो कुरीपार ऐतिह्य दंपतर रोम वर्ष दंपतर कंद षष्टि व्रतमेंद कुर वह मुगर कट वेवा अब कंद षष्टि व्रतम वर्ड वरक महा कंद षष्टि व्रतम सूर संसारम சொல்வாங்க இந்த சூர சம்ஹார விரதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 நாள் வந்து இருப்பாங்க சோ இந்த 6 நாள் விரதம் வந்து இந்த வருடம் 2021 வந்து எந்த டேட்ல தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 5 ஆம் தேதி வந்து கந்த சஷ்டி விரதம் வந்து ஆரம்பிக்குது அதாவது 6 நாள் இருக்க வேண்டிய விரதம் இது வந்து நவம்பர் 5 ஆம் தேதி தொடங்கி நவம்பர்ல 10 ஆம் தேதி வந்து முடியுது அதாவது நவம்பர் 10 ஆம் தேதி தான் வந்து சூர சம்ஹாரம் வந்து நடக்கும் सूर संहारम कंद षष्टि यदि आर ना वो षष्टिकपड़ कटीन सूरन वधम से मुगर वह पाती सूरन एदर्तुरीजा इतल सूरन कट मूं गुण मूं शक्तिकूड वीरम बलम अदशक्ति ईल व सूरन कट वीर वीर बलत पाती मुगर वह अहिचार आराव मायशक्त उपयोग मुगर को वह पाती शक्ति वेले वो सूलायुधते वह कुछ सो वह सूरन वह अं आराव मायशक्त वह पैनपा मायशक्त को मरमा वह मायशक्त तक मुगर वो ताय शक्ति सूलायुधते को मरते वह ताकनार उड़े अमर वह पाती मयिल सेवल मारीच मयिल सेवल मुगर वह तनो वाहन वह पैनपार सो इत ना सूरने वधम से नाला वह सूर संहार आराव नम्बर को இதரோட பொருள் என்னன்னு கேட்டினா சூரன் கிட்ட இருந்த வீரம் பலம் அதுக்கு அப்புறம் மாயசக்தி அவனுடைய கெட்ட எண்ணங்கள் அரக்க குணங்கள் எல்லாமே அகன்று அவனுக்கு நல்வழி கிடைக்கிறது கிடைச்ச நாள தான் வந்து சூர சம்ஹார षष्टि व्रतम नम्बर वे वर मटम नम्ब कुण कट एण्ड कट सीधा इं आना वो सूर संहार कंद षष्टि विम व्रतमकूड अनेवरमें वो कट एण्ल कट बुद्ध एल अगर अगर वे वर अमे कम महा கந்த சஷ்டி விரதத்தோட முக்கிய வந்து அம்சமே இந்த விரதம் வந்து தொடங்குறவங்க எப்படி வந்து என்னென்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் எப்படி இருக்கணும்ன்றத பத்தி டீடைலா சொல்றேன் முதல்ல இந்த விரதம் இருக்கிறவங்க கணவன் மனைவி இரண்டு பேரும் அதாவது குழந்தைய வரம் வேண்டுவோர் இரண்டு பேரும் வந்து கண்டிப்பா இந்த விரதத்தை வந்து இருக்கணும் அப்பதான் நீங்க வேண்டிய குழந்தை வரம்ன்றது நிச்சயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரி கணவன் மனைவி என்ன பண்ணுங்க காலையில வந்து இது தொடங்குற கந்த சஷ்டி விரதம் தொடங்குற 5 ஆம் நாள் காலையில எழுந்து வீட்டை சுத்தம் பண்ணிட்டு முருகர் படத்தை வந்து பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு நீங்க வந்து பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கு சென்று நீங்க வந்து உங்களுடைய விரதத்தை வந்து தொடங்கலாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சில கோவிலல வந்து காப்பு கூட கட்டுவாங்க இந்த 6 நாள் விரதத்துக்கு ஏத்த மாதிரி காப்பு கூட கட்டிப்பாங்க அந்த மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல கோவிலல வந்து காப்பு கட்டறதனால நிச்சயமா நீங்க வந்து காப்பு கட்டிக்கங்க காப்பு கட்டிட்டு விரதம் இருக்குறது இன்னும் கூட ரொம்ப பெரிய சிறப்பு
மாதிரி காப்பு கட்டுறதா இருந்தாலும் நீங்க வந்து காப்பு கட்டிட்டு விரதம் இருக்கலாம். சப்போஸ் அப்படி கட்டல அப்படின்னாலும் நீங்க வந்து நீங்க மனதார முருகனை வேண்டி அன்றைய நாள் வந்து விரதத்தை தொடங்குங்க. விரதத்தை தொடங்கும் போது நீங்க கோவில் போயிட்டு தினமும் இந்த 6 நாளும் கண்டிப்பா நீங்க கோவில் போயிட்டு வரணும். கோவில் போயிட்டு கணவன் மனைவி 2 பேருமே நீங்க கோவில் போயிட்டு கோவிலில் வந்து முருகர்கிட்ட வந்து மனதார உங்களுடைய குழந்தைய வரத்தை எண்ணி வேண்டுக்குங்க. கந்தசஷ்டி கவசம் படிங்க, திருப்புகழ் பாடுங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கந்தகுரு கவசம், இது எல்லாமே வந்து நீங்க வந்து செய்யுங்க. இதனால வந்து உங்களுடைய பலனும் வந்து இன்னும் கூட அதிகரிக்கும். சரி, இப்போ இந்த விரதம் இருக்கும் பொழுது நீங்க என்னென்ன உணவுகள் வந்து எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நிச்சயம் இந்த 6 நாள் விரதம் இருக்கிறவங்க முழு விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு பலன். ஆனால் கண்டிப்பா எல்லாராலுமே அந்த மாதிரி இருக்க முடியாது. அப்படி இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல்நிலை பிரச்சனை இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 நாள் அதாவது 5ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரைக்கும் வந்து நீங்க 5 நாள் விரதம் இருக்கிறத வந்து ஒரு வேளை உணவு வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு வேளை காலையில் மதியானம் இல்லைன்னா நைட்டு ஏதாச்சும் ஒரு வேளை நீங்கள் வந்து உணவு வந்து எடுத்துக்கலாம். மற்றபடி மற்ற 2 வேளையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீர் ஆகாரங்கள், பால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழம், தண்ணீர் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக விரதம் இருக்கிறவங்க டீ காஃபி குடிக்கக்கூடாது, அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த 5 நாளும் நீங்கள் ஒரு வேளை உணவை எடுத்துக்கொண்டு 6ஆவது நாள் அதாவது சூர சம்ஹாரம் நடக்கிற கடைசி நாள் 10ஆம் தேதி வந்து நிச்சயம் நீங்கள் 3 வேளையும் உணவு அருந்தாமல் தான் வந்து இந்த வந்து மேற்கொள்ளணும். ஏன்னா நம்ம 5 நாள் வந்து ஒருவேளை எடுத்துனாலும் 6ஆவது நாள் மனமுருகி நம்ம வந்து முருகர்கிட்ட வந்து, ஏன்னா அன்னைக்குதான் சூரனை வதம் செய்த நாளும் தான், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் அந்த 6ஆவது நாள் நீங்கள் வந்து முழு விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று முருகன்கிட்ட மனமுருகி வந்து வேண்டிக்கணும். வேண்டிட்டு நீங்கள் வந்து அன்றைய நாள் இரவே வந்து விரதத்தை முடிக்கக்கூடாது. அதாவது அடுத்த நாள் 11ஆம் தேதி காலையில் வந்து நீங்கள் வீட்டில் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு முருகர் படத்துக்கிட்ட பூஜை பண்ணிவிட்டு கோவிலுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய காப்பு கட்டியிருக்கிறதா இருந்தீங்கன்னா காப்பை வந்து கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய விரதத்தை அதாவது காலையில் வீட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டுடலாம். ஸோ நிச்சயம் வந்து அந்த 6ஆவது நாள் 10ஆம் தேதி முழு விரதம் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கான பலனும் வந்து நிச்சயம் கிடைக்கும். இந்த விரதம் இருக்கக்கூடிய 6 நாளும் கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய 6 நாளும் நீங்கள் முழு மனதோடு முருகரை மட்டுமே உங்களோட சிந்தனையில் வந்து வச்சுருக்கணும். நீங்கள் வந்து செய்கிற எந்த வேலை செஞ்சாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து மனசுக்குள்ளே வந்து முருகரோட துதியும் இல்லை முருகர் பற்றிய எண்ணங்களும் வந்து நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். இப்படி நீங்கள் வந்து உங்களோட சிந்தனைகள் முழுவதும் ஒருமைப்படுத்தி முருகரை நினைக்கும் பொழுது தான் நீங்கள் வேண்டிய வரங்கள் மனதார நீங்கள் வேண்டிய குழந்தை பாக்கியம் கேட்டு பிச்சை கேட்கறதும் உங்களுக்கு வந்து முருகர் வந்து பிச்சை போடுவார். நீங்கள் இவ்வளோ நாள் இத்தனை மாதங்கள் நீங்கள் வந்து சஷ்டி விரதத்தை பற்றி தெரியாமலோ இல்லை விரதம் இருக்காமலோ கூட விட்டுருங்க. ஆனால் இந்த மகா கந்த சஷ்டி கவசத்தில் வந்து நிச்சயம் நீங்கள் வந்து இந்த 6 நாள் விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய வரங்கள் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியை நிச்சயம் இந்த 6 நாள் விரதத்தை வந்து கை விட்டுறவே விட்டுறாதீங்க, கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6ஆம் நாள் வந்து நீங்கள் உங்களுடைய விரதம் அந்த சூரசம்ஹாரம் நடக்கும்பொழுது நீங்கள் கோவிலுக்கு போகும்போது நீங்கள் வந்து ஒரு தொட்டில் வாங்கி உங்களுடைய அந்த கோவிலில் வந்து முருகர் கோவிலில் வந்து நீங்கள் கட்டிடுவாங்க. நீங்கள் முருகர் கோவில் தான் போகணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் பக்கத்தில் இருக்க வேறு ஏதாச்சும் கோவில், சிவன் கோவிலில் இருக்க முருகர் கோவில் முருகர்கிட்டையும் போய் கூட நீங்கள் வந்து அங்கே இருக்க இடத்துல வந்து நீங்கள் தொட்டில் கட்டிட்டு வந்து நீங்கள் உங்களுடைய விரதத்தை வந்து அன்றைக்கி வந்து முடிக்கலாம். பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கிற, மேடம் குழந்தை இல்லாதவங்க மட்டும்தான் இந்த விரதத்தை இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. குழந்தை இருக்கிறவங்களும் சரி, இல்லை வந்து குடும்பத்தில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கணும், குடும்ப கஷ்டங்கள் தீரணும், முருகரோட அருளால் எல்லா நன்மைகளும் கிடைக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே வந்து இந்த கந்தசஷ்டி விரதத்தை வந்து இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த விரதம் வந்து சில பேர் சொல்லுவீங்க, மேடம் என்னுடைய கணவர் கண்டிப்பாக விரதம் இருக்க மாட்டார், என்னால் மட்டும்தான் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க சொல்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் மட்டும் கூட இந்த விரதத்தை வந்து இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து மனதார வேண்டி இந்த ஒரு விரதத்தம் இருந்தாலும் அதோட முழு பலனும் வந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சஷ்டி விரதத்தில் விரதம் இருக்கிற எல்லாருக்குமே, அதாவது குழந்தை இல்லாத தம்பதியர் விரதம் இருக்கவங்களுக்கு அவங்களுடைய குழந்தை வரம் கிடைக்கிறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். இந்த வீடியோ சம்மந்தமாக எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.